அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து புதன்கிழமை June 7 தினமணி பேப்பர்ல இருக்கிற முக்கியமான செய்திகள் வந்து பார்க்கலாம். ஹெட்லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒடிசா ரயில் விபத்து சிபிஐ வழக்கு பதிவு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒடிசாவில் 288 பேரை பலி கொண்ட ரயில் விபத்து சம்பவம் தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை சிபிஐ செவ்வாய்க்கிழமை வந்து பதிவு செய்திருக்கிறாங்க. இதைத் தொடர்ந்து சிபிஐ இணை இயக்குனர் சிறப்பு குற்ற தடுப்பு பிரிவு விப்ளவ் குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6 அதிகாரிகள் கொண்ட அந்த குழுவுடன் சேர்ந்து நேற்று விசாரணை வந்து தொடங்கியிருக்காரு. தமிழகம் உத்தரப்பிரதேசத்தில் பாதுகாப்பு தொழில் வழித்தடங்களில் முதலீடு, ஜெர்மனிக்கு ராஜ்நாத் சிங் அழைப்பு அப்படிங்கிற சந்து கொடுத்துருக்கிறாங்க. தமிழகம் மற்றும் உத்தரப்பிரதேச பாதுகாப்பு தொழில் வழித்தடங்களில் முதலீடு செய்ய ஜெர்மனிக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அழைப்பு கொடுத்திருக்கிறாரு. ஜெர்மனி பாதுகாப்புத்துறை அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் இந்தியாவுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக வந்திருக்கிறாரு. கடந்த 2015 ஆண்டுக்கு பிறகு ஜெர்மனியின் பாதுகாப்பு அமைச்சர் இந்தியாவுக்கு வருவது இதுவே முதல் முறை அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்கிறாங்க. தான்சானியாவில் சென்னை ஐஐடி வளாகம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சென்னை ஐஐடி வளாகம் கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியாவில் நாட்டில் தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அதன் இயக்குனர் வி காமக்கோடி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. தேசிய தரவரிசை பட்டியலில் ஒட்டுமொத்த செயல்பாட்டு பிரிவிலும் பொறியியல் பிரிவிலும் சென்னை ஐஐடி நிகழாண்டு முதலிடம் பிடிச்சது வந்து குறிப்பிடத்தக்கது. மீண்டும் மஞ்சப்பை இணையதளம் செயலி தொடக்கம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. மீண்டும் மஞ்சப்பை இணையதளம் மற்றும் செயலியை சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் சிவா மெய்யநாதன் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க. மேலும் நிகழாண்டு 10 உபரக்கட்டுகள் நட திட்டமிட்டிருக்கிறதாக சொல்லியிருக்கிறாரு. திருக்குறள் கொடுத்துருக்காங்கன்னா, இணை திட்பம் எய்தி கண்ணும் வினை திட்பம் வேண்டாரே வேண்டாத உலகு அப்படிங்கிற வினை திட்டம் அதிகாரத்தில் 670 கொள் வந்து கொடுத்துருக்குறாங்க. வேறு எத்தகைய உறுதி உடையவராக இருந்தாலும் செய்யும் தொழிலில் உறுதி இல்லாதவரை உலகம் விரும்பி போன்றாது அப்படிங்கிற மாதிரி அந்த பொருளோட விளக்கம். குடியரசுத் தலைவர் முர்முக்கு சுரினாம் நாட்டின் உயரிய விருது அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சுரினாம் நாட்டுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டிருக்காங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. ஸோ குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணம் வந்து இதுதான். ஸோ அவருக்கு அந்த அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுடைய உயரிய விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, சுரினாம் நாட்டில் குடியேறிய இந்திய வம்சாவளியினர் 4 தலைமுறை வரை மட்டுமே அயலக இந்திய அடையாள அட்டை வந்து பெற முடியும் என்ற விதிமுறை நடைமுறையில் உள்ளது. ஸோ அது 6 தலைமுறை வரை அப்படிங்கிற மாதிரி மாற்றிருக்கிறாங்க. சூரியாற்றல் மூலம் 50% மின் உற்பத்தி 2030 சாத்தியமா அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்கிறாங்க. தமிழகத்தில் காற்றாலை சூரியாற்றல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாண எரிவாயு ஆகியவற்றின் மூலம் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி வந்து செய்யப்படுகிறது. தமிழகத்தில் 434,706 மெகாவாட் மின்சார உற்பத்தி செய்யப்படுவதற்கான உட்கட்டின் வசதிகள் உருவாக்கப்பட்டன. காற்றாலை மூலியமாக 8,739 மெகாவாட்டும் சூரியாற்றல் மூலமாக 6,539 மெகாவாட்டும் உற்பத்தி செய்யப்படுகிறது. தமிழகத்தின் மொத்த மின் உற்பத்தியில் காற்றாலை சூரியாற்றல் மூலம் 20.88% மின்சாரம் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2030 சாத்தியமாகும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிகல் வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்று முதல் இந்தியா ஆஸ்திரேலியா பலப்பரிச்சை. கிரிக்கெட் உலகின் பிரதான அணிகளான இந்தியா ஆஸ்திரேலியா மூலம் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டி இதோட இறுதி ஆட்டம் இன்னைக்கு வந்து இங்கிலாந்து வந்து நடக்கிறது. துப்பாக்கிச் சுடுதல் இந்தியாவுக்கு மேலும் 2 தங்கம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஜெர்மனியில் நடைபெறும் ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் 2 பதக்கங்கள் வந்து தங்கப்பதக்கங்கள் வந்து கிடைச்சிருக்குது. இதையொட்டி இந்தியா 5 தங்கம், 4 வெள்ளி, 2 வெண்கலம் என 11 பதக்கங்களுடன் முதலிடத்தை வந்து பிடிச்சிருக்கிறாங்க. நாட்டின் சிறந்த 100 உயர்கல்வி நிறுவனங்களில் முனைவர் பட்ட ஆசிரியர் பலம் அதிகம் மத்திய கல்வி அமைச்சகம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை பார்த்தீங்கன்னா, நாட்டிலே உயர்கல்வி நிறுவனங்களுக்கிடையே ஆரோக்கியமான போட்டியை உருவாக்கி உலக தரத்திலான உயர்கல்வி நிறுவனங்களை மேம்படுத்தும் வகையில் தேசிய அளவிலான உயர்கல்வி நிறுவனங்கள் தரவரிசை பட்டியல் வந்து மத்திய கல்வி அமைச்சகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதே போல் இந்த நிகழாண்டு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் முதல் 100 இடங்களில் பிடிச்சிருக்கு அந்த உயர்கல்வி நிறுவனங்களில் முனைவர் பட்டம் பெற்ற ஆசிரியர்களுடைய பலம் அதிகமாக இருப்பது வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஈரான் அறிமுகம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது, ஒளியின் வேகத்தை விட அதிகமான வேகத்தில் செல்லக்கூடிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை ஈரான் செவ்வாய்க்கிழமை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. எதிரிகளின் நிலங்களை வெல்பவர் என்ற பொருள்படும் வகையில் பேட்டா அப்படிங்கிற பெயரிடப்பட்ட அந்த ஏவுகணை ஒளியை போல் 15 மடங்கு வேகத்தில் வந்து செல்லும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வெம்பக்கோட்டை அகழ்வாய்வில் 2 தங்க அணிகலன்கள் கண்டெடுப்பு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெம்பக்கோட்டையில் 2 கட்ட அகழ்வாயின் போது 2 தங்க அணிகலன்கள் வந்து கிடைச்சிருக்குது. 2 கிராமில் ஒரு தங்கப்பட்டையும் 2.2 கிராமில் ஒரு குமிழ் வடிவ தங்க அணிகலன்கள் கிடைச்சிருக்கதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரெடி முதல் கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3,254 பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதான் இன்னைக்கு இருக்கிற முக்கியமான செய்திகள். நன்றி, வணக்கம்.